இப்போ தனியார் மயம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பாதிக்குது, இந்தியாவை பாதிக்குது, அந்த உலகமயமாக்கல் தமிழ்நாட்டில் பாதிப்பு உண்டாக்குது. அப்போ என்னாகுதுன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் முதல்ல ஆட்குறைப்பு, இவ்வளோ பேர் தேவையில்லை. அந்த ஆட்குறைப்புக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இன்னைக்கு நீங்க பண்ண தமிழ்நாட்டில் இருக்க பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை குறைஞ்சிக்கிட்டே வருது. பல பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நீங்க போல சக்கரை ஆலை இல்லை தமிழ்நாடு சிமெண்ட் இப்படி பல நிறுவனங்களில் தனியார் மயப்படுத்தும் போது எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுவாங்க? ரெண்டாவது சம்பள குறைப்பு. சம்பள குறைப்பு எப்படின்னா, நான் முன்னாடி சொல்ல பணியனும் முன்னோணி இதெல்லாம் விட்டுருவாங்க. நீங்க இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தா இன்னைக்கு 360 ரூபா. இன்னும் நீங்க இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா நிரந்தர பணியாளர்களை விட பகுதி நேர பணியாளர்கள் இல்ல ஒப்பந்த பணியாளர்கள் இல்ல இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு சிறப்பான வார்த்தை கண்டுபிடிச்சு வச்சாங்க, தன்னார்வலர்கள். ஒரு வார்த்தை தன்னார்வல் வார்த்தை என்னன்னா, தமிழமே இல்லாம நீ வேலைக்கு வரணும், உனக்கு டீயும் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருவோம். இப்போ தனியார் மயம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பாதிக்குது, இந்தியாவை பாதிக்குது, அது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து? கண்டிப்பாக தரும். பொதுவாக இப்போ தனியார் மயம் பிடிக்கிறதா மார்க்சியம் மீண்டும் தொடருது. பொது உடைமை, தனி உடைமை, இவ்வளோதான். தனியுரிமை ஒழிப்பு தான் மார்க்சியங்கிறாங்க. அப்போ தனி உடைமைங்கிறத பற்றி பேசும்போது பல அறிஞர்கள் பல கருத்து சொல்கிறாங்க. என்னென்னா, பொருள் உற்பத்தி பண்ணுறோம், ஒரு பொருளை ஃபேக்டரி விட்டுறோம், உற்பத்தி பண்ணுற பொருளை விற்கும் போது தான் எங்களுக்கு லாபம். அந்த விற்கும் போது ஆன் டிமாண்ட் நம்ம சொல்லுவோம், எவ்வளோ தேவை இருக்குது, அந்த பொருளுக்கான டிமாண்ட் என்ன இருக்குது, அந்த பொருளை வாங்குறதுக்கு ஆள் போட்டிக்கிட்டால் அந்த போட்டியின் மூலம் ஏலத்தின் மூலம் வேலை அதிகமாகுது, இதுதான் லாபம் அப்படின்ட்டு எல்லா மூலத்தையும் சொல்ல முடியுது. மார்க்ஸா உபரி உற்பத்தின்னு உனக்கு பேசுறாங்க, அந்த உபரி உற்பத்தி அவங்களும் பேசுறாங்க, ஆனா அவங்க பேச விற்கும் போது தான் பேசுறாங்க. ஆனா மார்க்ஸ் சொல்றாரு, உபரி உற்பத்தி விற்கும் போது பரப்புறது இல்ல, அது தொழிலாளி உழைப்புல இருந்தே சுரண்டப்படுது. எப்படி சுரண்டப்படுனா, ஒரு தொழிலாளி ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது எவ்வளவு வேலை நேரம் செலவு பண்றாரோ அதுல நீங்க ஒரு பகுதி தான் சம்பளம் தரீங்க, மீதி இருக்க 50% மேல 70% மேல நீங்க உபரியா அதாவது சுரண்டிடுறீங்க. ஆனா தொழிலாளி உழைப்பே, உழைப்பு ஒரு சுரண்டல் பொருளாக மாறி இருக்கு, உழைப்பு ஒரு பண்டமாக இருக்கு, அதை சுரண்டுறீங்க நீங்க. மற்ற நீங்க விற்கிறத வரலாம் ஒரு கணக்கு கிடையாது. இந்த சுரண்டலுக்கான தொகையை நீங்க கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த தொழிலாளி வர்க்கம் அடுத்த கட்டத்துக்கு போகும், அதை நீங்க தரமாட்டீங்க. இதுதான் மூலத்துக்கான விதிமுறை சொல்றார். அதே போல இங்க வந்து அரசு காலனி ஆட்சியிலிருந்து இந்திய ஆட்சி முறைக்கு வரும். இந்திய ஆட்சி முறைக்கு வந்த பொழுது அனைத்து பொது உடைமைக்கு தள்ளப்படுது. உண்மையாலும் நேரு பீரியட், நம்ம அந்த பீரியட் பிரிப்போம், நேருவின் பீரியட், இந்திரா காந்தியின் பீரியட், ராஜீவ்காந்தி பீரியட், அதில் நேரு நேருடைய காலகட்டம், நேரு ஆட்சியான காலகட்டத்தில் இந்தியா புதிதாக எழுந்து வரும் பொழுது இங்கே அத்தனையும் பொது உடைமைக்கு தான் வருது. எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறை பொது உடைமையாக தான் இருக்குது, மின்சாரத்துறை பொது உடைமையாக தான் இருக்குது, மீதி எல்லா துறையும் கொண்டு வராங்க. நிறைய பொது உடைமைனா அரசு, அரசு கீழே கொண்டு வராங்க. அரசுக்குன்னு மக்கள் தான், மக்கள் வரி பணத்தில் மக்களுக்கான நிறுவனம் உருவாக்கி மக்களுக்கு வேலை தராங்க. இதுதான் நடந்துகிட்டே வருது. இது இன்னும் இந்திரா காந்தி காலத்தில் இன்னும் கூடுதலாகுது. இந்திரா காந்தி காலத்தில் உங்களுக்கு வங்கிகள் வந்து நாட்டு உடைமையாக்கப்படுது, பல வங்கிகள். அதுக்கு முன்னாடி இருந்தாலும் பல தனியார் வங்கிகளில் நாட்டு உடைமையாக்கி அதை மக்கள் சொத்தம் மாத்துறாங்க. ஏன்னா இது மக்கள் உழைப்புல வளைந்த நிறுவனம், மக்கள் சொத்தம் மாத்துங்கிறத வருது. இது எல்லாமே 1990 வரை, 89-90 வரைக்கும் இதுதான் நிலைமை. இந்த நிலைமைங்கிறது சர்வதேச நிலைமை சார்ந்தா, சர்வதேசத்துலேயும் நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1917 ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் எழுந்த ஒரு பேரெழுச்சி. இந்த மக்கள் பேரெழுச்சியை கட்டுப்படுத்த முடியாம உலகத்தின் 1/3 கம்யூனிஸ்ட் நாடுகள் வருது. அப்ப இந்த கம்யூனிசம் வேற நாட்டுக்கு பரவாம இருக்குன்னா, நான் முன்னாடி சொன்னது தான் என்னன்னா, மக்களுக்கு சீர்திருத்தத்தை கொடுங்கள், இல்லை என்றால் புரட்சி உங்களுக்கு கொடுப்பாருங்கிறது எல்லாரும் உருவாங்கிக்கிட்டு தான் இந்த மக்கள் நலத்திட்டங்கள்னு சொல்ற இந்த நலத்திட்டங்களை அப்பதான் அறிவிக்கிற அரசு. அது வரைக்கும் எந்த நலத்திட்டமும் எந்த அரசு அறிவிச்சதே இல்லை. அந்த வகையில அறிவிக்கப்பட்டதுதான் 1990 வரைக்கும் தொடருது. ஆனா 1990 நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா, சோவியத் யூனியன் உடையுது, கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தில் ஒருங்கிணைந்த இது, அது தன்னபுரவாதத்தில் உடையுது, அரசியல் சீரழிவு நடக்குது. அந்த உடைதலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உலகமயமாக்கல்ங்கிற சொல்லாடல் மிக தீவிரமாக உள்ள வருது. அந்த உலகமயமாக்கல் உள்ள கொண்டு வந்து ராஜீவ்காந்தி காலத்தில் உள்ள வருது, 89-90 வருது. அது அடுத்து வந்த நரசிம்மராஜிலிருந்து எல்லாம் தொடர்ச்சியாக கொண்டு போறாங்க. இந்த உலகமயமாக்கல் தமிழ்நாட்டில் பாதிப்பு உண்டாக்குது. அப்போ என்னாகுதுன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் முதல்ல ஆட்குறைப்பு, இவ்வளோ பேர் தேவையில்லை. அந்த ஆட்குறைப்புக்கு இன்னொரு காரணம் இருக்கு, புதிய தொழில்நுட்பம் வருது அப்படிங்கிறப்ப ஆட்குறை. முன்னாடி பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்கு சுமை தொலை அதிகமாக இருக்கணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், பொக்கலை வந்துருச்சு, மண்ணை ஈஸியாக வெட்டி எடுத்துடலாம், இல்லை மூட்டை தூக்குற மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு, பேக்கேஜ் பண்ணுற மிஷின்ஸ். இப்படி தொழில்நுட்பங்கள் அதிக வளர்ச்சியை தொழிலாளர் ஒழிப்புக்கு முதலாளித்துவம் பயன்படுத்திக்கிச்சு. ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது தொழிலாளர் வேலையை இலகுவாக்கி அவர் வேலை நேரத்தை குறைச்சி அவர்களுக்கு இன்னும் பலன்கள் அதிகமாக கொடுக்கறது தான், மனிதர்களுக்கு பயன்பட வேண்டியது. ஆனால் மனிதர்களை ஒடுக்கிறதுக்கு இந்த மூலத்தை பயன்படுது. அந்த வளர்ச்சி தமிழ்நாட்டிலையும் கண்கூடாவே பார்க்கலாம். பல இடங்களில் அன்றைக்கி இருந்த கூட்டுறவு சங்கங்கள் இன்னைக்கு இருந்த இடமே தெரியல. பல கூட்டுறவு சங்கங்கள் கடலில் மூழ்கிருச்சு, இல்லை ஊழலில் மூழ்கிருச்சு. அந்த ஊழல் கடன்லாம் என்ன, ஏதோ ஒரு தன்னபர் கையில் சொத்து போய் சேர்ந்திருக்கவள் தான். அந்த தன்னபருங்கிறது ஒன்று அரசியல் வரியாக இருக்கலாம், இல்லை சமூகத்தின் பெரும்புள்ளியாக இருக்கலாம், இல்லை தொழிலதிபராக இருக்கலாம். இவங்க மூணு பேர் தான் போயிருக்கு, வேறு யார்ட்டையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்படிதான் இங்க வந்து வந்து அதெல்லாம் கூட்டுறவு சங்கம் முதல் ஒழிக்கப்படுது. அடுத்து இன்னைக்கு ஆவின் எல்லாமே நட்சத்திரங்கிறதா கணக்காட்டப்படுது. நம்ம இந்த அரசு போக்குவரத்து கழகம் நட்சத்திரங்கிறதா கணக்காட்டப்படுது. ஆனா இதுக்கெல்லாம் அவங்க கூடுதலா சொல்ற காரணம் எப்பயுமே தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் தரணும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் கிடையாது. இங்க நடந்த ஊழல், பெருநிலங்களுக்கு நீங்க டெண்டர் கொடுத்து காசை வாங்கிடுவாங்க, அங்க கொடுக்குற பொருள் தரமற்றதா இருக்கும். இது ஈடு செய்யறது உழைப்பாளியா இவங்க இருக்கிறாங்க. இதனால தொழிலாளருடைய சம்பளத்தால ஒரு நிறுவனம் சீரழிஞ்சதா எப்பையும் கிடையாது, அது உண்மையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் லாலு பிரசாத் ஆட்சி காலத்தில் இதே ரயில்வே பல கோடி இருந்துச்சு. லாலு பிரசாத் ஒன்றும் ஒரு சாதாரண படிப்படித்தவர் தான், அவர் ஒன்றும் எம்பிஏல முடிச்சு வரல. ஆனால் லாலு பிரசாத் ஆட்சி காலத்தில் அதுவரை நஷ்டத்தில் இயங்கியதாக காரணம் காட்டப்பட்ட இந்திய ரயில்வே துறையை லாபத்தில் இயக்கி காட்டினார். ஏன்னா அதை நம்ம மட்டும் ஏற்றுக்கல, அவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் திருக்கூட்டு போய் பாடம் எடுக்க வைக்கிறாங்க. அது ஒரு புத்தகம் கூட வெளியே வருது. ஸோ அது இயங்கினா இயங்கும். பொதுமக்களோட உழைப்புல, மக்கள் உழைப்புல விளைந்த எல்லாம் லாபத்துல தான் கொண்டு போகாது. லாபங்கிறது மக்களுக்கானதா தனியாருக்கானது? இங்கதான் அரசு வந்து மாறுதல் எடுக்குது. அப்புறம் தனியார் மாநிலத்தை மேலேருந்து திணிக்கும் பொழுது தமிழ்நாடு தவிர்க்க முடியல. இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்க பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை குறைஞ்சிக்கிட்டே வருது. பல பொது நிறுவனங்களுக்கு நீங்க போலூர் சக்கரை ஆலை இல்ல தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் இப்படி பல நிறுவனங்கள்ல முதலில் எடுத்தோன்னா ஆட்குறைப்பு, ரெண்டாவது சம்பள குறைப்பு. சம்பள குறைப்பு எப்படின்னா, நான் முன்னாடி சொல்ல பணியனுமோ முன்னோ இதெல்லாம் விட்டுருவாங்க. நீ இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தா இன்னைக்கு 360 ரூபா, நீ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதே கூலி தான் ஒரு நாளைக்கு. அது என்ன பண்ணா வருஷம் ஒரு முறை கான்ட்ராக்ட் மாத்திக்குவாங்க. இந்த வகையில தனியார் மையத்தை இன்னும் நீங்க இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா நிரந்தர பணியாளர்களை விட பகுதி நேர பணியாளர்கள் இல்ல ஒப்பந்த பணியாளர்கள் இல்ல இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு சிறப்பான வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சாங்க, தன்னார்வலர்கள். ஒரு வார்த்தை தன்னார்வல் வார்த்தை என்னன்னா, சம்பளமே இல்லாம நீ வேலைக்கு வரணும், உனக்கு டீயும் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருவோம், ஆனா நீ தன்னார்வல். சரி, யாருக்கு உழைக்கிறதா அதுக்கு பதில் வராது. இந்த தன்னார்வல் உழைக்கிறோம்ல, இந்த உழைப்பு யாருக்குன்னா அரசாங்கத்துக்கா இருக்கும் இல்ல ஒரு தனியார் தான் இருக்கும், அவன் ரெண்டு பேரும் பணக்காரன் தான் இருப்பான். இந்த தன்னார்வலுங்கிறது டீக்கு பிஸ்கட்டுக்கு வேலைக்கு வாங்குறது. ஊர் கோயில் சுத்தப்படுத்த எல்லாம் வாங்கம்மா, கோயில் சொத்தெல்லாம் ஒருத்தன்ட்டு இருக்கும், நம்ம சுத்தப்படுத்தினோம் அனுபவிச்சுட்டுமா. அதான் இன்னைக்கு தன்னார்வங்கிற பேர்ல பல ஸ்கீம்ஸ் அதுக்கு பல பேர் கொண்டு வந்துடுறாங்க. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு தொழிலாளி அப்படின்னு போட்டா பல நலத்திட்டங்கள் கொடுக்கணும். அந்த தொழிலாளிங்க வார்த்தைக்கு பதிலாக தான் வேற வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. பிசினஸ் பார்ட்னர், பிசினஸ் என்கேஜஸ், நீ ரெஸ்பான்சிபிள் பர்சன், கோஆர்டினேட்டர், இப்படி பல வார்த்தைகள் போடும் பொழுது இந்த கோஆர்டினேட்டர் பதவி தொழிலாளங்கிற வரையறுக்குள்ள வராது. அந்த வரையறுக்குள்ள வரத்துக்கு வார்த்தை இருக்கு. ஒர்க்கருங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம ஒர்க்கருக்கு ஆல்டர்னேட்டிவா எல்லா வார்த்தையும் கவர்மெண்ட் பண்ணுது. அது தமிழ்நாடு அரசு மிக சிறந்த என்ன சொல்ற நிர்வாகத்திறன், நிர்வாகத்திறன் சொன்னா பியூரோக்ராட்டிக் சொல்லுவோம், பியூரோக்ராட்டிக் கார்பரேட்டேஷன் முழுசா உள்வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. நீங்க இன்னைக்கு இந்தியாவிலே அதிக பொருளாதார வளர்ச்சியில மகாராஷ்டிராக்கு தமிழ்நாடு தான் இருக்குது. இந்த வளர்ச்சிங்கிறது வெகுஜன மக்களின் பொருளாதார மேம்பாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு. அதை தாண்டி தனியார் மையம் தான் அதிகபட்சம் போயிட்டு இருக்கு. இன்னும் சொன்னா தமிழ்நாட்டில் தனியார் மையத்துக்கு எதிராக எந்த போராட்டம் நடந்ததே இல்லை. அது கனிமவள கொள்ளையா இருக்கலாம், இல்ல இயற்கை நிலை கொள்ளையா இருக்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர் எனக்கு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல யார் பயன்படுறாங்கன்னா பெருநிறுவனம் தான் பயன், மக்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதை எதிர்த்து எந்த போராட்டம் நடந்ததில்ல. இல்ல இங்க தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வரை நல்லா தான் இயங்குது, கோயம்புத்தூருக்கும் குடிநீர் சரியா தான் வந்துட்டு இருந்துச்சு. அதை சுயஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம் கொடுத்துட்டாங்க, இனி அவன் தான் மெயின்டைன் பண்ணும். அப்ப இங்க பணி செஞ்ச பணியாளர்கள் என்னன்னா, அதுக்கு அந்த சுயஸ் ஒப்பந்தம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆட்கள் பணிக்குறிப்பு செய்யப்பட்டு அந்த குடிநீர் வழங்கல் வாரியத்துல ஆட்களை எடுக்கப்படல. குடிநீர் வழங்கல் மாதிரி நெய்வேலி லிங்க் லைட்ல ஆட்களை எடுக்கப்படாது, அது ஒன்றிய அரசு அங்கேயும் எடுக்கப்படல. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவியில இருந்து எந்த சொசைட்டிலையும் இன்னைக்கு எடுக்கப்படுற ஆட்கள் யாரும் நிரந்தர பணியாட்கள் கிடையாது, தனியார் வேலையாட்கள் தான். தனியார் வேலையாட்கள்னா கூட இன்னைக்கு ரொம்ப எளிமையா தமிழ்நாடு முழுக்க இருக்க இந்த சுகாதார பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள். இந்த துப்புரவு பணியாளர்கள் முன்ன பார்த்தா அதை மேக்சிமம் பார்த்தா நமக்கு தெரியும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த மக்கள் வேலை வாய்ப்பு அது இருந்துச்சு, அது இழிவான வேலை தான். இருந்தாலும் குறைஞ்சபட்ச வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த நான் நம்பணும். இன்னைக்கு அதை கூட டிஎன்இ கிளாஸ் சொல்லுவோம், அந்த கிளாஸை கூட ஒட்டுமொத்த தனியார்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தனியார்னா வேலை வாய்ப்பை வந்து அரசு கூப்பிடாது, எங்களுக்கு 1000 பேர் வேணும்னு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போடுவாங்க, டெண்டர் போடுவாங்க. டெண்டர் போட்டால் என்ன பண்ணும், யார் விலை குறைவாக கேட்குறாங்களோ அதை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்க வந்தவர அந்த தனியார் என்ன சம்பளம் கொடுக்க போகுதுன்னு கூட அரசு கேட்க தயாராக இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பணி செய்கிறதுல 70% துப்புரவு பணியாளர்கள் வெறும் அன்றாடங்காட்சிகள் தான். அவங்களுக்கு நாளைக்கு வேலைக்கு வராதுன்னா வராதான், தினைக்கு போய் கையெழுத்து போடணும். இது கிட்டத்தட்ட ஆண்டைகள் காலத்தில் இருந்த அதே பழக்கம் தான். அன்னைக்கு கையெழுத்து போட்டு வந்தால் வேலைக்கு இது, அடுத்தது உடம்பு சிலம் செத்தாக கூட ஆண்டை கேட்க மாட்டார். அதே தான் இன்னைக்கும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு உரிய கூலியை தரதில்லை. அவங்களுக்கு நம்ம பலாபலங்க இஎஸ்ஐ பிஎஃப் சொல்லுவோம், இது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இது தமிழ்நாட்டில் நீங்கள் துப்புரவு பணியாளர் என்ன சொன்னால் கலெக்டர் ஆஃபீஸு, அதே போல் இன்னும் செயலகத்தில் நம்ம சொல்கிற செக்ரட்டரியன் சொல்கிற செயலகத்தில் கூட பாதி பணியை தனியார் வசம் ஒப்படைக்கிறாங்க. முதல் எடுத்தோம்னாங்க கணினி பிரிவு கொண்டு வருவாங்க, கன்னி பிரிவு வந்து சுகாதார பிரிவு கொண்டு வருவாங்க. அப்படியே ஒவ்வொரு பிரிவுல நீங்க போட்டு போட்டு இன்னைக்கு நீங்க ஒட்டுமொத்த கணக்கெடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அரசு ஊழியர் அரசோட நிரந்தர பணியாளர்களை விட பகுதி நேர பணியாளர்கள் இல்ல ஒப்பந்த பணியாளர் அதிகம். இந்த வகையில தமிழ்நாட்டுல தனியாண்மையும் ரொம்ப விரைவா வந்துருச்சு. ஆனா ஒரு சாபக்கேடா, இங்க இருக்க நம்ம யூனியன்ஸ் அந்த அளவுக்கு வலுவா இல்லாதனால அந்த யூனியன் வந்து பின்தள்ளப்பட்டு தனியாண்மைக்கு கேள்வியே இல்லாம இன்னைக்கு அரசு பேருந்துல ஓட்டுற பாதி தொழில் நமக்கு தெரியும், எல்லாரும் தனியாண்மையத்தை வந்தவங்க தான், யாரும் நிரந்தர பணியா கிடையாது. இன்னும் சொன்னா அவங்க ஆக்சிடென்ட் ஆனா கூட
முறையான கிளைம் கேட்க முடியாது. நிரந்தர பணி ஆக்சிடென்ட்னா 15 லட்சம் 1 லட்சம் கிடைக்கும். நீங்கள் 17 பணிய பணியால் போய் ஒரு விபத்தில் உயிரிழக்கிறாருன்னா 3-5 லட்சம் கிளைம் பண்ணுவோம். அவ்வளோதான் இந்த சட்டம் சொல்லுது. ஆனால் இதெல்லாம் கேட்குற கூடியத்தில் யூனியன் வாதம் இல்லை. ஆனால் தமிழ்நாடு தனியார் மையத்தில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஒரே ஒரு வாய்ப்பு, மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டோட பொருளாதார சமூக நிலை மேம்பட்டு இருக்கனால, நம்ம சொன்ன அந்த சீர்திருத்தவாதம் அதிகமாக வந்திருக்கனால இந்த வாய்ப்புனா நீங்கள் தனியார் மையத்தை கேள்வி வைக்கல. மற்றபடி தமிழ்நாட்டில் நீங்கள் பட்ஜெட்லேயே பார்க்கலாம், ஒதுக்கப்பட்ட எல்லாம் தனியாருக்கு அதிகம் போயிருக்கும். தவிர அரசுடைய நேரடி வேலைவாய்ப்புங்கிறது வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இவங்க சொல்றாங்க அவ்வளோ வேலை இல்லை, இவ்வளோ வேலை வைப்புன்னு. டிஎன்பிசி போன வருஷம் நடத்த தேர்வுக்கு இது வரைக்கும் வேலையை போடவே இல்லை, அப்ப எங்கன்னு போடுவாங்க. அதனால தனியார் மையத்தை ஒரு வகையில இந்த நேர காலதாமதங்கிறது வேலை போல அதிகமாக்கும். நீங்க சரியா சொன்னீங்க, அதுல தனியார் மையப்படுத்தும் போது எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. கூடவே நீங்க பேசும்போது யூனியனைசேஷன் பத்தி பேச ஆரம்பிச்சீங்க. அமைப்பா மாறுறது எவ்வளவு முக்கியம், அமைப்பா ஆகுறதுனால எப்படி உழைப்பு சுரண்டல் குறைக்கப்படுது, தமிழகத்துல எப்படி அமைப்பு சூழல் இருக்கு, அமைப்பாகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கா அப்படிங்கிற பத்தி நீங்க கேட்கணும். இல்ல, முதலில் நம்ம மனிதன்கிறது சமூக விலங்கு, இதுதான் இயற்கை வரையறை. மனிதன்கிறது சமூக விலங்கு, சமூகம்னா கூடிதான் வாழ முடியும், இதுதான் இயற்கை வரை. அந்த இயற்கை வரையை உடைக்கிறது தனியார் மையம். நம்ம சொன்ன பிரைவேடைசேஷன் இல்ல மூலதனம் சொல்ல, இதெல்லாம் வார்த்தையை வச்சுக்கலாம். அது எப்படி உடைக்கிறது அப்படின்னா, உங்களை வந்து ஒன்று ஒட்டுக்காக சேரவிடாது. என்ன பண்ணால், உங்களை வேலை பிரிவினை இருக்கும், ஆனால் வேலையாட்களுக்கு ஒரு பிரிவினை உண்டாக்குறாங்க. உன்னை மட்டும் பர்மனன்ட் பண்ணிடுறேன், நீ எதுவும் கேட்காத. இதுதான் யூனியன் வாதங்கிறது. ஒற்றுமையாக சேர்ந்து தொழிலாளர்கள் அவளுக்கு உரிய பங்கை, நம்ம என்னங்கிறோம், அது வந்து சலுகை கிடையாது, முதல்ல உரிய பங்கு. உரிய பங்குங்கிறது போனஸாக கூட இருக்கலாம். போனஸும் முன்னாடி உழைத்த உழைப்புக்கான கிடைத்த லாபத்தில் எங்கள் பங்கை கேட்டவங்க தான் போனஸ். ஆனால் இன்னைக்கு என்னாச்சுன்னா, போனஸ் வந்து எல்லாமே ஒரு அந்நியப்பட்ட செயலாக வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அரசியல் காரணங்களால். இது என்ன ஆகுதுன்னா, இப்ப யூனியன் சேர்ந்துதான் ஆகணும். ஏன் நம்ம சொன்னா, ஒரு தனி மனிதனா ஒரு கேள்வியை கேட்கறதுக்கோ இல்ல எல்லாம் சேர்ந்து கேட்கறதுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்கு. ஒட்டுமொத்த குரல் அதிகமா ஒலிக்கும், இது இயற்கை விதி. அந்த விதிப்படிதான் யூனியன் ஆகணும். ஆனா சந்தர்ப்ப சூழல், இங்க இருக்கிற திரைப்படம், ஊடகம், காட்சி, பண்பாடு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தனி மனித சாகசங்களை முன்னிலைப்படுத்துறாங்க. எங்க வந்து ஒரு ஹீரோ டக்குன்னு குதிப்பாரு, எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிருவாரு, மக்கள் விடுதலைன்னு கத்துவாங்க. இது இந்த சினிமாவோட தாக்கம், இந்த நாடகத்தோட தாக்கம், கதை இலக்கியம் கூட அப்படிதான் இருக்கும். ஒன்னா சேர்ந்து போறாரு இருக்காது. நீங்க எல்லாத்துலயும் ஒரு ஹீரோ இருப்பா, அந்த ஹீரோ எல்லாத்தையும் காட்டுற ஹீரோயிஸ் வர்ஷிப்புங்கிறது தன்னவர் வாதமா காட்டப்பட்டு இந்த கலை பண்பாடுல கலந்ததன் விளைபாடு தான் இங்க யூனியன் வாதம். ஒன்று சேர்ந்து போராடணுங்கிற தன்மையை சீர்குலைச்சிருக்கிற முக்கிய பங்கு. ஏன்னா கலை இலக்கியத்துக்கு முக்கிய பங்கு உண்டு. அப்ப தன்னவர் சார்ந்து போறாங்க. அந்த தன்னவர் ஏதோ ஒரு சூழல்ல, இயற்கை வாய்ப்பட்டோ இல்ல அவருடைய பேராசையினாலோ வழி தவறி மாறும்பொழுது அந்த ஒட்டுமொத்த கூட்டம், சொல்ற அந்த யூனியன் ஒருங்கிணைப்பு உடைந்து சுக்குநூறா இருக்கு. இதுக்கு ரொம்ப அடிப்படை காரணம், எப்பயும் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, யூனியன் அரசியல் இருக்க கூடாது, யூனியன் நீங்க அரசியல் இருக்க கூடாது. இன்னும் கூடுதலா மனிதன் எப்படி சமூக விரும்ப விளங்கோ அதே போல அனைத்து மனிதனும் அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தான் அவனை அடுத்தக்கட்ட இயக்கும். அந்த அரசியல்ங்கிறது நீங்க தனியா கட்சியா பார்க்க வேண்டாம், கட்சிங்கிறது வேற, பாலிடிக்ஸ் அனைவருக்குள்ள இருக்கும். இந்த அனைவருக்குள்ள பாலிடிக்ஸ் அனைவருக்குமானது, அனைத்தும் அனைவருக்குங்கிற மனநிலை உண்டாக்குறதா நம்மளுடைய வேலை. மனித விடுதலை நோக்கி நகரத்துக்கு அனைவரும் சந்தோஷமா இருக்கணும், மனநிலை உருவாக்கணும். இந்த மனநிலையை தகர்க்கிற விஷயமா தான் இன்னைக்கு பல விஷயங்கள் செயல்பட்டு இருக்கு. இன்னும் சொன்னா, கொரோனா காலத்துல சமூக ஊடகங்கள் பங்கு மிக பெரியதுதான். ஆனா அந்த சமூக ஊடகத்துல ஒரு பெரிய என்ன சொல்லலாம், பிற்போக்குத்தனம் வந்து ஊடுறது. என்னன்னா, தன் பக்கத்து வீட்டுல இருக்கட்டும் பேசுறதே இல்லை. ஃபேஸ்புக்கில் இருந்து அமெரிக்கா ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பான், செக்காக்கோ ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பான், எங்கேயோ பிடிச்சிருப்பான், எல்லாம் பேசுவாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனா கடும் சண்டையாக தான் இருக்கும். பக்கத்து வீட்டை சிரிச்சு உன்னே சொல்ல போனால் என்ன, நான் உட்பட சொல்கிறேன், எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பேர் தெரியாது, முகவரி தெரியாது. ஒரு லெட்டர் வந்து கேட்டால் எனக்கு தெரியல, இ பிளாக் போய் பாருங்க, சி பிளாக் சொல்லுவோம், எனக்கு ஆட்களை தெரியாது. ஆனால் சமூக ஊடகங்களில் நீங்கள் சொல்கிற ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டரில் இருக்க எல்லா ஆளையும் எனக்கு தெரியும். இந்த ஒரு சிக்கலும் உருவாகு சமூக ஊடகங்கள்ல. இந்த ஒரு சிக்கல், ஒரு பக்கம் நன்மை இருந்தாலும், தற்போது தூத்துக்குடியில் நடந்த அந்த வெள்ள நிவாரணம் கூட மிகப்பெரிய நடந்துச்சு. இந்த சமூக ஊடகம் என்ன பண்ணா, தேவைக்கேற்ப சேர்ந்து விலகிறது. தேவைக்கேற்பங்கிறது மக்கள் களத்துல குதிச்சு பிரச்சனை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு நிலையத்தை பயன்படுத்தவர, மக்கள் ஒற்றுமையா சேர்ந்து அடுத்த கட்ட நகர்தலுக்கு பயன்படுமானா வராது. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலம். ஆனா இந்தியாவில் இருக்க கடன்கள் அதிகம் இருக்க மாநிலம் தமிழ்நாடு, 4வது இடத்துல இருக்கு. 4வது 2வது மாறி மாறி வந்துட்டு இருக்குது. ஆனா அதிக கடன் இருக்க ஒருத்தர் எப்படி அதிக பணக்காரன்னு ஒத்துக்கிறது நமக்கு சிரிப்பா இருக்குதோ, அந்த கதை தான் இங்க தமிழ்நாடு நடக்குது. இதை மாற்றணும்னா மக்கள் குறைந்தபட்சம் அமைப்பாகணும். நம்ம யூனியன்கிற வார்த்தை அமைப்பாகணும். அமைப்புங்கிறது சமூக சார்ந்ததா, அனைவரும் சமம், அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கணும், பாலின மத பேரத்தை தாண்டி மனிதநேயத்தோட செயல்படுதா அது சாத்தியமாகும். அப்படி சாத்தியப்பட்டாதான் இங்க நம்ம சொல்லக்கூடிய நாகரிக, நம்ம இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளை பழக்கப்படுறாங்கல்ல, த டீசன்ட் சொசைட்டிமாங்க, த சிவிலைசன் சொசைட்டிமாங்க, அந்த ஒரு நாகரீக சமூகம், பொறுப்பு மிக்க சமூகம் உருவாகுன்னா இதுக்கு இதுதான் அடிப்படை. தவிர மற்றபடி வெறும் தன்னார்வங்கிற பேர்ல அந்த நேரத்தை கூடி செயல்படுறது, இல்ல சமூக ஊடகங்களை மட்டும் பேச்சு கலையிறதுங்கிறது எந்த ஆரோக்கிய சூழல் உருவாக்காது. அது சில நேரம் நன்மைகளை உருவாக்குது, மறுக்கிறதுக்கு இல்ல. அதே நேரம் சமூக ஊடகங்கள் அந்த நேரத்தில் மட்டும் ஒற்றுமைப்படுத்தும், மற்ற நேரத்தில் உங்களை தனிமைப்படுத்தும். 24 மணி நேரம் அதை நோக்கியே தான் இந்த இளைய தன்மை போயிட்டே இருக்காங்க. உதவினா வந்துருவான்,
ஆனா மீதி இருக்கிற பிரச்சனையை கையாளாம போய் வெறும் உதவி மட்டும் கொடுக்கறதுங்கிறது ஒரு பழைய சமூகம் எச்சம் தவிர அது கண்டிப்பாக நாகரிகமான சமூகத்தோட விழிப்பாடா இல்ல விழிப்புணர்வா பார்க்க முடியாது.